லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேசிங்கில் 2BHK உள்ள அருமையான 17x37 உள்ள வரைபடம், மூன்று மாடல்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. ஸோ மூன்றுமே வந்து வித்தியாசமாக வந்து ஹேண்ட்லேயே, ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் போட்டிருக்கிறேன். இதை தான் உங்களுக்கு சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணி எல்லாருக்குமே நாங்கள் வந்து இரண்டு வாஸ்து வரைபடங்கள் அமைப்பதற்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் அதே மாதிரி பிளான் வந்து கரெக்ஷன் வந்து இதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிளானும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். 5G, 4G, 3R, KJC10 ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் அப்ளை பண்ணுறோம். 81 குழி, வயது பொருத்தம் வந்து 87 வருடம். கருடமனை, இந்த மனைக்கு பேர் கருடமனை. உயர்ந்த செல்வமும் வரவு 12, யோனி சிம்மமும் அங்கீசம் சகல நன்மை கேதுவும் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற பலன்களில் மூன்று வரைபடங்களை அருமையாக வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டு நம்ம இதையும் இப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துருக்குறோம். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சவுத் பிளான்ங்க, 17x37, 81 குழி, 87 வயது பொருத்தம். மொதல் இப்போ பார்த்துட்டோம், இப்போ தான் ட்ராயிங் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து பேனா, பென்சில், பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க, அளவு எடுத்துக்கோங்க, ரிக்குயர்மெண்ட்ஸ் 2BHK எழுதிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒரு ஸ்கெட்சில் போடணும்னா இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து டிராயிங் இப்போ தான் போட்டு பழகுறீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்து அளவெல்லாம் நிர்ணயம் பண்ணிக்கணும். ஸோ 37 அடினாக்கா இது மொதது வந்து 10 அடி. ஸோ இது வந்து படி, இது வந்து 6 அடி. ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி தான் ஏறும். படி வந்து இப்படி வச்சு திருப்புற மாதிரி அமைச்சிருக்கிறோம். கிரில் டோர், மெயின் டோர் இப்போது வச்சுருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வைக்கிறது வந்து 16 அடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 8 அடி, 16, 10, 26+8, 16, 10, 26+8, 34, 3/4, 2.5, 3, 37. ஸோ அது பெட்ரூம் ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வைக்கிறது வந்து டாய்லெட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு டாய்லெட் பாத்ரூம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் கிச்சனு. ஸோ இது 6 அடி கிச்சன் அகலம், அது வந்து 10 அடி, 16. அதுக்கப்புறம் வந்து சுவர்கணம் வந்து 3/4, 1/2, இப்படி மாதிரி வந்து 2, 4.5 இன்ச் சுவர் வந்துடும். இது சர்வீஸ் கொடுத்துட்றது. இது அட்டாச் டாய்லெட், வென்டிலேஷன் சுற்றி இருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிற பிளானில் வந்து ஃபஸ்ட்டு பிளானில் வந்து அளவுகள் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறது. சவுத் ஃபேஸிங் பிளான், அக்னி மூலைக்கு தலைவாசல் வைக்கிறது சிறப்பு. ஈசான மூலை, அக்னி மூலை, அதுக்கப்புறம் இது கன்னி மூலை, இது வாயு மூலை. போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வந்து வாயு மூலையில், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க், கன்னி மூலையில் பெட்ரூம், பீரோ வந்து கன்னி மூலையில் வச்சுருக்குறோம். பெஸ்ட்டு பிளான். இதில் வந்து டாய்லெட் வந்து நார்த்து சவுத்து இருக்கணும், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ரஃபாக நீங்கள் போட்டு பார்த்துங்க, அளவு பிரிச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி பிரிச்சுருக்கோங்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இது அகலம் வந்து 17x37, இது 10 ஃபீட், இது 16 ஃபீட், இது 8 ஃபீட். இவ்வளோதாங்க. இது மாதிரி பிரித்து பார்த்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஒரு சுவர் 3/4 அடி, 3/4, 2.5, 3, 34+3, 37. இது 6, 10+6, 16. ஸோ இது 3/4 அடி அவுட்ரு வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிறது 2, 4 இன்ச்சு போட்டுக்கோங்க. இது 4.5 இன்ச்சு போட்டு இது 3.5 அடி. டாய்லெட் வந்து 3.5 to 4 வச்சுக்கலாம். இது 8, பின்னாடி யூட்டிலிட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கான்செப்ட் 1 இது. கான்செப்ட் 2 அதில் அதே மாதிரி தாங்க. 17x37, 647 சதுரடியில் வித்து கார் பார்க்கிங்க. ஸோ இதில் என்ன பியூட்டின்னாக்கா கீழே வந்து கன்னி மூலையில் வந்து உயரமாக 4 படி ஏறி போகும். அதுதான் வந்து இதில் காமிச்சிருக்கிறது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து 16 அடி நம்ம எடுத்துக்கிட்டோம். பேக்கில் ஹால் 10 அடி, 8 அடி. இது கிச்சனு. ஸோ ஈசான மூலையில் வந்து அப்பா அம்மா படுக்கிறதுக்கு பெட்ரூம் இந்த மாதிரியே அமைக்கலாங்கிறதுக்காக 647 சதுரடியில் 2BHK விற்று கார் பார்க்கிங்கிறது ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 16 அடி வச்சுருக்கோம். ஸோ இதில் கார் பார்க்கிங் வைக்கிறது படி. இந்த நீளம் வந்து 16 அடி. ஸ்டெப்ஸு நீட்டாக ஏறி திருப்பிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தலைவாசல், அக்னி மூலையில், பின்வாசலும் வேணும்னா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய அன்பர்கள் பின்வாசல் கொள்ளை வாசல் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஆர்ஜி ஏதோ ஒரு பேர். ஸோ இது டாய்லெட்டு, இது ஸ்டெப்ஸு. இதில் வந்து டோர் வந்து அட்டாச் டாய்லெட். வேணும்னாக்கா நீங்கள் காமன் டாய்லெட்டும் கொடுக்கலாம், இல்லை ஒரு பெட்ரூம் டாய்லெட் போதும். பின்னாடி கொல்லப்புறத்தில் வந்து வாயு மூலையில் வெளியே இடம் இருக்குது, 50 அடி நீளம் இருக்கிறதுனால வாயு மூலையில் பின்னாடி டாய்லெட் போடணும்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த நீளம் வந்து 16 அடி உங்களுக்கு கார் பார்க்கிங், 16x10, இட்ஸ் எ பெஸ்ட்டு கார். சின்ன கார் ஒன்று அழகாக வச்சிடலாம், எஸ்காஸு, அதுக்கப்புறம் மாருதி காரு, பிரிஸா எல்லாமே வச்சுக்கலாம். இனோவா மாத்திரம் வைக்க முடியாது. நீளமாக இருக்கிற காரை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். வேணும்னாக்கா ஹால் கொஞ்சம் சிறுசாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளேயே டாய்லெட் வேணும்னா இப்படி கூட வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்கிறது. பூஜையை கூட வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டாய்லெட்டே இங்கே வேணும்னாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஆல்சோ ஒன் ஆஃப் த அமைப்புள்ள பிளான். இது வேறாண்டா கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இது பிரிக்கிறோம் பாருங்கள், இது 16 வச்சுக்கோ. இது வந்து படி ஏறி போகிறதுக்கு உண்டான டோர்ஸ் கொடுத்துருக்குறோம். இது ஆர்ச் ஓப்பன் கிச்சனுக்கு. பின்னாடியெல்லாம் ஜன்னல் வச்சுக்கிறது, சுற்றி சுற்றி ஜன்னல் குத்து இல்லாமல் வச்சுக்கலாம். ஸோ 8 அடி வச்சுருக்குறோம். இது 16, இது 10, அப்புறம் இது 8 தான் வரும், சரிங்களா? அப்போ தான் 34 வரும், 37 வரும், 34 சுவர்கணத்தோடு சேர்த்து 3 அடி, 37. கான்செப்ட் 3 ஓகேவா? கான்செப்ட் 3 என்ன அப்படின்னு பார்ப்போம். 17.5 37, இதுதான் கான்செப்டில் வந்து மூணாவது கான்செப்டு. அதே தான் முன்னாடி 10 அடி, நடுவில் ஹால் வந்து 16 அடியாக பிரிச்சுருக்குறோம். பிரித்தாச்சா? நடுவில் இப்படி 10 அடி, ஹாலுடைய அகலம் 10 அடி வச்சுக்கிறோம். இது 16 அடி வச்சுருக்குறோம். இது 8 அடி, முன்னாடி இருக்கிறது 10 அடி ஓகே. இது வராண்டா அகலம் 6 அடி தான் வைக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி படியை பிரிச்சிடும், 3-3, 6 அடிக்கு ஓகே. உள்ளே போகிறதுக்கு மடக்குப்படின்னு சொல்கிறது டாக் லெக்கடு படி, டாக் போயிட்டு திரும்பி வரும் பார்த்துருக்கீங்களா? அதனால தான் டாக் லெக்கடு படி. டாய்லெட்டு, இது டாய்லெட்டு, அது டாய்லெட்டாக கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து கிச்சன், வாயு மூலையில் கிச்சன், அக்னி மூலையில் கிச்சன் போட முடியாது, பிகாஸ் ஆஃப் வந்து அகலம் கம்மியாக இருக்கிறதுனால. 8 அடி ஓகே. ஸோ 8x4 டாய்லெட்டாக போட்டுக்கலாம். அப்போ 10 அடி வச்சுருக்குறோம், 17x37. 5G பார்த்துட்டோம், போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்கு, வாட்டர் டேங்க், 5G சரியாக வாஸ்துப்படி அமைஞ்சிட்டாக்கா 50% சரியாக வரும். இது கன்னிமூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க், பீரோ கன்னிமூலையில் வச்சுருக்கோம். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி, KJC10 ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இந்த பிளான் வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க கரெக்ஷன் போடணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. ஸோ 2 ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்தில்